இட்ஸ் மீ புக் மேனியாக். இன்னைக்கு நம்ம ஏபிசி மோடோட பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். சப்போஸ் பார்ட் 1 பார்ட் 2 யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு புரியும். அண்ட் ஓவர் பெக்ஸில் சர்ச் 10. மூணு இடத்துலையும் மூணு விதமான கொலை நடந்ததை போன வீடியோக்களை பார்த்தோம். மேலும் கொலை நடக்க போதா இல்லை கொலைக்காரனை பிடிச்சிருவாங்களா அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மேரி ட்ரோவரும் ஃப்ராங்க்லினும் உங்களை மீட் பண்ண வர அப்படின்னு சொல்லி போயிரோக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி மீட் பண்ணவும் வராங்க. மீட்டிங்கில் மேகன், மேரி ட்ரோவர், டொனால்ட் ஃப்ரேசர், கிரே அண்ட் ஃப்ராங்க்லின் இவங்கெல்லாம் பந்துகிட்டுருக்குறாங்க. மீட்டிங் ஸ்டார்டிங்லே போயிரோ நெக்ஸ்ட் கிரைமுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ராங்க்லின் அதுக்கு நெக்ஸ்ட் கிரைமா இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. ஏன் இருக்காதுன்னு சொல்கிறியாப்பா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம போயிரோம் இல்லை இல்லை இருக்கும் தான் இருக்கும் தான் அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்லி சமாளிச்சிடறாரு. சரி இந்த மீட்டிங்கை நீ தான் அரேஞ்ச் பண்ண, எதுக்கு என்ன என்ன ஐடியா அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம விக்டிமோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை விசாரிச்சா ஏதாவது ஒரு விதமாக நம்மளுக்கு அந்த கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்கிறாரு. அதுக்கு போயிடவும் கரெக்டு தான், ஒரே பர்சன் தான் மூணு கொலையும் பண்ணியிருக்காரு. இந்த மூணு கொலைக்கும் ஒரே ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா அது மூணு கொலையும் பண்ண ஒரே ஆள் அப்படின்றது மட்டும்தான், வேற எந்த ரிலேஷனும் இவங்க மூணு பேருக்குள்ளே இல்லை, ஏஜும் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த கொலையை ஒரே ராத்திரியை வந்து அவன் கொலை பண்ணிட்டு போனதா தெரியல. ஏன்னா ஆண்டோவரில் அலைசாஷர் மட்டும் தனியாக இருப்பாங்க அப்படின்றத அவன் அப்போதான் தெரிஞ்சிருப்பான்றது அர்த்தம் கிடையாது, முன்னாடியே அவன் வந்து பார்த்துருக்கணும். பெக்ஸில் பெட்டிக்கு கஸ்டமர்ஸ் கூட வெளியே போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு அவன் அப்பவே தெரிஞ்சிருக்க மாட்டான், முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் கேர் கமர்ஷியல் கிளர்கோட ஹேபிட்ஸும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இவன் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வரல, பல நாட்கள் அந்த இடத்துக்கு வந்துதான் இந்த கொலையை பண்ணிருக்க முடியும். அதனால நம்மள யாராவது ஒருத்தரோ அந்த கொலையை கொலகார நம்ம பார்த்திருப்போம், ஆனா நம்மளால ரெகனைஸ் பண்ணதான் முடியல. இதை நம்ம பேசினா கண்டிப்பா இதை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு போயிரும். மீட்டிங் ஸ்டார்டிங்கில் சரி கிளாரி நீ தான் இந்த வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், அதனால நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த டேல நீங்கள் என்ன பண்ணீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ராங்க்லின் கிளாருக்கும் பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நான் செயிலிங் போயிருந்தேன், செயிலிங் போயிட்டு அதாவது அவர் மீன் பிடிக்க அதெல்லாம் போகிறாராம், போயிட்டு நான் லஞ்சுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், லஞ்ச் வீட்டில் தான் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லெட்டர்லாம் எனக்கு எழுத வேண்டியது இருந்தது அஃபிஷியலாக, அந்த லெட்டர்லாம் எழுதிட்டு போஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்துட்டவுடனே நைட் ஆயிடுச்சு, நைட்டு நான் புக்கு படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்தது, இந்த மாதிரி என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட உடனே எனக்கு மனசு தாங்காமல் அங்கேருந்து ஓடி போய் என்ன நடந்துச்சு பார்க்க போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, யாருன்னு என்னால் எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியல. ஓகே மிஸ் கிரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க அன்னைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு காலையிலே மீட்டிங் இருந்தது கிளாமிகோலோட, அவங்கக்கிட்ட மீட்டிங் முடிச்சப்புறம் எனக்கு சில அஃபிஷியல் லெட்டர்ஸ் வேலைலாம் இருந்தது, அதை பண்ணிட்டு அப்புறம் என்னோட நீடில் ஒர்க்கோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் யூஸ்வல் டே தான் அன்னைக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் போய் படுத்துட்டேன், எனக்கு அப்பமா தான் என் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தான் மேகன் பெனரெட் அப்படின்னு கேட்டதுக்கு நான் பெட்டி பெனரெட் கிட்ட அவள் இறந்து போனதுக்கு முன்னால் நைட் தான் பேசினேன், அவள் ரொம்ப நார்மலாக பேசினான், ஒரு பதட்டமோ ஒரு தயக்கமோ இல்லாமல் தான் என்கிட்ட பேசினான். நாங்கள் நார்மலாக எப்போவுமே ஃப்ரேசர் பற்றியும் ஹைலி பற்றியும் பேசுவோம், அதே மாதிரி பேசிட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு ஃபோன் வச்சிட்டோம், அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே சஸ்பீஷியஸாக இல்லவே இல்லை அப்படின்னு மேகன் பெனரெட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரேசர், நீங்கள் செயின்ட் லோடன்ஸ்க்கு போனீங்க, அங்கே போய் பெட்டி பெனரெட் இருக்காங்களா அப்படின்றதோ பார்த்தீங்க, அங்கே நீங்கள் யாரையாவது சந்தேகப்பட மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நான் அங்கே கோபத்துலேயும் இருந்தேன், அதனால எனக்கு அவ்வளவோ யாரையும் நாங்கமோ இல்லை, ஆனாலும் சொல்கிறேன் யாரையுமே நான் சந்தேகப்படுற மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு நாங்கமோ இல்லை அப்படின்னு ஃப்ரேசர் சொல்கிறாரு. சரி நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேரி ட்ரோவர் அப்படின்னு மேரி ட்ரோவரை கேட்குறாங்க. மேரி ட்ரோவர் அலைசாஷர் கிட்டே இருந்து அவங்க இறந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் லெட்ரு வந்தது, நம்ம வெனஸ்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, வேற எதுவுமே அவங்க சஸ்பீஷியஸா எழுதவே இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஃப்ராங்க்லின் சரி அழாதீங்க அழாதீங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம அவங்களோட மெமரிஸை வர வைக்கணும் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது,
நம்ம இப்போ கவலைப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை, நம்ம இப்போ எப்படியாவது கொலகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்கிறாங்க. அதுக்கு அதை கேட்ட உடனே மேகன், ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், என்னோட அம்மா கூட அவளுக்காக வாங்கி வச்ச சாக்ஸும் கர்ச்சிப்ஸும் வச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, அவள் இறந்து போன அன்னைக்கு காலையில் தான் இது வாங்கியிருக்காங்க, அவகிட்ட கொடுக்கணும், அவள் பார்க்காமையே அவள் இறந்துட்டா அப்படின்றத நினச்சி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததாகவும் மேகன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நம்ம அடுத்த கொலையை தடுக்கிறதுக்கு என்ன தான் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவெடுத்ததில் ஏ மிஸ் பெனரெட், அதாவது மேகன் பெனரெட், நீங்களும் ஹைலி கிட்ட போய் பேசணும், அதாவது பெட்டி பெனரெட்டோட கோவர்க்கர் இருக்காங்கல்ல ஹைலி, அவங்க கிட்ட போய் பேசுங்க, கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுங்க, உனக்கு என் தங்கச்சியை பிடிக்காது, அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் உன்னை பிடிக்காது, அப்போ நீ தான் என்னமோ பண்ணியிருப்ப அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி ஏதாவது கேட்டு அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு போயிரோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேசரை போய் ஹேலியை பார்க்க சொல்கிறாங்க, நீ அங்கே போய் கொஞ்சம் எமோஷனலாக பேசு, அவளை கொஞ்சம் கவர்ற மாதிரி பேசு, அப்போ தான் அவள் ஏதாவது உண்மை சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி, மேரி ட்ரோவர் உங்களுக்கு தான், நீங்கள் போய் அங்கே இருந்து ஆண்டோவரில் இருக்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க, அங்கே எப்போவுமே குழந்தைங்க விளையாடிட்டுருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்க யாராவது ஒருத்தர் கொலைக்காரனை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி யாராவது அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்றத விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லினுக்கும் மிஸ் கிரேக்கும் நீங்கள் போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏபிசி அர்ஜென்ட்டாக வேணும், அர்ஜென்ட்டாக கண்டுபிடிச்சாகணும், அவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் தருவோம் அப்படின்னும் நீங்கள் போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நடுவில் நானும் ஹேஸ்டிங்ஸும் போய் பெக்ஸல்லும் சர்ச் டன்லையும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சர்ச் டன்ல நம்ம ஹீரோ போய் லேடி ஹெலாரிக்க பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க, நர்ஸ் நீங்கள் போய் அவரை பார்க்கவே கூடாது அப்படின்னு நம்ம கதாநாயகனை தடுத்தோம், இல்லை நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு லேடி கிளர்க்கும் சரி நான் அவங்கக்கிட்ட பேசணும், எனக்கும் பேசணும் தான் தோணுது, வாங்க அப்படின்னு சொல்லி, இது கார் மைக்கிளோட டெத் பற்றி தானே, அவரை என்னை விட்டு போவார்னு நான் நினைக்கவே இல்லை, நான் தான் முதல்ல போவேன்னு நினச்சேன், அவருக்கு 60 வயசாகுது ஆனாலும் அவரை பார்க்க அப்படி இருக்கவே மாட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அவருக்கு இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கொலைக்காரனை பிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கதாநாயகன், இங்கே நிறைய ஸ்டேஞ்சஸ் வர்றது, இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்த டைம் அது, ஒரு ஹாலிடே சீசன் வர, அப்போ என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, அதுவும் இந்த வீட்டுக்கிட்ட யாரும் வரல அப்படின்றதும் மிஸ் கிரே சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம லேடி கிளர்க்கு ஒரே கோவம் வந்துருச்சுங்க. அவள் அப்படி தான், அவள் ஒரு பொய்க்காரி, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, எப்போவுமே அவளை பிடிக்காது, பார்த்தீங்களா அவள் இவ்வளோ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க லேடி கிளாரி. என்னப்பாச்சு, ஏன் இப்படி கோவ பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கதாநாயகன் கேட்டதுக்கு, நான் பார்த்தேன் அவள் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஞ்சர் கிட்ட காலையில் 11 மணிக்கு கிளாரி இறந்து போன அன்னைக்கு மார்னிங் 11 o'clock ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஞ்சர் கிட்ட இவ பேசினதை நான் பார்த்தேன், இவ பொய் சொல்றா சொல்லி லேடி கிளாரிக் சொல்லிடுறாங்க. திரும்பி போற வழியில நம்ம ஏஸ்டிங்ஸ் கிட்ட கதாநாயகன் சொல்றாரு, பாத்தியா நான் சொன்னல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு, இது கிடைச்சிருக்கு பாரு நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு லெட்டர் வருது. ஆமாங்க லெட்டர் தான், லெட்டர்ல டான் காஸ்டர் September 11, கொஞ்சம் நீயும் ட்ரை பண்ணுப்பா, நானே எவ்வளோ நேரம் தான் பண்ணுவேன், ரொம்ப போர் அடிக்குது, உனக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கேன் பார், ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி ஏபிசி லெட்டரில் எழுதியிருக்கு. மிஸ்ஸஸ் மேபரி அலெக்சாண்டர் போபாட்டே கஸ்டோட ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும் போது அவர் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன ஆச்சு கஸ்ட் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நீங்கள் எங்கேயும் ரெஸ்டாக இருக்கிறீங்களா வீட்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை நான் இப்பயே போகணும், எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, நான் செல்சனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. நடுவில் லில்லியும் பார்க்குறாரு. லில்லியை பார்த்து கொஞ்சம் சாதாரணமாக பேசிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு லில்லி கேட்டதுக்கு, நான் செல்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து அப்புறம் லில்லி போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட் டாமை மீட் பண்ணுறாங்க. அப்போ மீட் பண்ணும் போது டாம் சொல்கிறாரு, அந்த வயசான கஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்காரு, அவருக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, அவரோட பேப்பர் டிக்கெட் எல்லாம் கீழே போட்டுட்டாரு, நான் தான் எடுத்து கொடுத்தேன், அவர் இப்போ எதுக்கு டான் காஸ்டர் போகிறாரு, அங்கே தான் நெக்ஸ்ட் கொலை நடக்கும்னு போட்டிருக்காங்க, அப்போ இப்போ போய் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு லில்லி உடனே ஷாக் ஆகி, இல்லை இல்லையே அவர் டான் காஸ்டர் போலியே, அவர் செல்ஸ்டன் தானே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லப்பா, நான் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தனே, அவரு கண்டிப்பா டான் காஸ்டர் தான் போறாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லில்லி உன்னே சந்தேகமா நம்ம டாமை பார்த்து, ஏபிசி மர்டர் தான் நம்மளோட அலெக்சாண்டர் போபேட்டே கஸ்தோ, அவங்க இனிஷியல்ஸ் கூட சேமா இருக்கே, அப்ப இவர் தான் கொலகாரரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி அலெக்சாண்டர் போபேட்டே கஸ்ட் தான் நம்மளோட மர்டரரா, நம்மள தேடுற கொலகாரனா, அப்படி இல்லைனா வேற யாராச்சா அப்படின்னும், இந்த டோன் காஸ்டர்ல எப்படி கொலை நடக்க போகுது, யாரை கொலை பண்ண போறாங்க அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை, தேங்க் யூ.